கைஸ் டாக்டர் வினோத் fitdoc.com. எல்லாருக்குமே தெரியும் ஃபேட் லாஸ் வந்து ஈஸி கிடையாது, ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட்டில் இருக்குது. அண்ட் ஏதோ ஒரு பிளான் நம்ம எடுத்து அது செய்ய ஆரம்பிச்சோம்னா கரெக்டாக இன்னொரு ஆர்டிக்கல் பார்ப்போம், சரி அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஷிஃப்ட் பண்ணிப்போம். ஸோ இப்படி மாறி மாறி செஞ்சுட்டே இருக்கும்போது ஃபேட் லாஸ் வர்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் இதுலேயே வந்து உங்களுக்கு ரெண்டு தியரி இருக்குது. ஒன்று வந்து ஹார்ட் ரேட் வச்சு ஒர்க் அவுட் பண்ணால் நிறைய ஃபேட் லாஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது, ஹார்ட் ரேட் முக்கியம் கிடையாது, கேலரிஸ் இன் வர்சஸ் கேலரிஸ் அவுட் தான் முக்கியம். அதாவது சாப்பிட்றத விட நம்ம அதிகமாக கேலரிஸ் வந்து ஒர்க் அவுட்டில் ஸ்பெண்ட் பண்ணணும், இதுதான் வந்து ரொம்ப முக்கியம், ஹார்ட் ரேட் வந்து முக்கியம் கிடையாதுன்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, அது ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கற்றுக்கணும், அண்ட் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இந்த ஏன்னா வந்து கேலரிஸ் இன் வர்சஸ் கேலரிஸ் அவுட் வந்து மேத்தமேட்டிக்கலி கரெக்ட் தான், கரெக்ட்ஸு மேத்ஸ் வச்சு பார்க்கும்போது கரெக்ட்னு சொல்லலாம். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, கேலரிஸ் இன் வர்சஸ் கேலரிஸ் அவுட் மட்டுமே யோசிக்கிறவங்க வாக்கிங் அந்த மாதிரி ஸ்லோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணி கேலரிஸ் பர்ன் பண்ணணும்னு நினப்பாங்க. இது கரெக்டு தான் மேத்தமேட்டிக்கலி ஸ்பீக்கிங், பட் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் ஒரு நாளைக்கு நமக்கு எல்லாருக்குமே ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் தான் ஃப்ரீ டைம் இருக்கும் எக்ஸசைஸ்க்கு. உங்களுக்கு 3 or 4 hours இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் அதை நம்ம டெய்லி வாக்கிங் பண்ணாலே ஈஸியாக ஃபேட் லாஸ் பண்ணும். ஆனால் ப்ராப்ளம் இஸ் வி ஹேவ் ஒன்லி ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் டு ஒர்க் அவுட் எவ்ரிடே. ஸோ வெறும் கேலரிஸ் இன் வர்சஸ் கேலரிஸ் அவுட் அந்த தியரி வச்சு நம்ம ஃபேட் லாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நம்ம ஹார்ட் ரேட்டை யூஸ் பண்ணி எப்படி ஃபேட் லாஸ் பண்ணால் தெரியணும் அப்படின்ட்டு கற்றுக்கோங்க. ஸோ ஹார்ட் ரேட்டுக்கும் ஃபேட் லாஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அதை நம்ம பார்ப்போம். ஸோ பயாலஜிக்கலி ஸ்பீக்கிங் உங்கள் ஹார்ட் ரேட் வந்து இட் இஸ் டைரக்ட்லி லிங்க் டு ஃபேட் லாஸ். அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஸோ நார்மலி நம்ம ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷன் என்னது, இட் பம்ப்ஸ் பிளட் டு டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் டிஷ்யூஸ் அண்ட் மசில்ஸ். ஸோ நம்ம பிளட்டில் என்ன இருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், ஆர்பிசிஸ் ரெட் பிளட் செல்ஸ். அதோடைய ஃபங்க்ஷன் வந்து ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போய் செல்களுக்கு டெலிவர் பண்ணும், மசில்ஸ்க்கு டெலிவர் பண்ணும். மசிலுடைய வேலை என்ன, மசிலுடைய வேலை எனி ஆக்டிவிட்டி நீங்கள் எது செஞ்சாலுமே மசில்ஸ் வந்து அதுதான் வந்து மசில்ஸ் வந்து செய்யும். ஸோ அந்த மசில்ஸ்க்கு செய்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவை. இந்த ஆக்சிஜன் தான் உங்களுக்கு ரெட் பிளட் செல்ஸ் மூலமா உள்ளே போகுது. ஸோ அந்த ரெட் பிளட் செல்ஸ் இல்லை, சரியாக ஹார்ட் வந்து பிளட் பம்ப் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிஜன் போய் சேராது, ஆக்சிஜன் மசில்ஸில் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேலை நடக்காது, வேலை நடக்கலைன்னா உங்களுக்கு ஃபேட் பர்ன் வராது. ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ஃபேட் பர்ன் இஸ் மோர் ஆக்சிஜன் டெலிவரி, மோர் மசில் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த மோர் மசில் ஆக்டிவிட்டி அப்படின்றது ஜிம்மில் என்ன சொல்லுவாங்கன்னா, காம்பவுண்ட் எக்ஸசைசஸ் நிறையா பண்ணுங்கள், லைக் ஸ்குவாட்ஸு, டெட்லிஃப்ட்டு, பெஞ்ச் ப்ரெஸ், இதெல்லாம் நிறைய மசில்ஸ் யூஸ் ஆகும். ஸோ நிறைய மசில்ஸ் யூஸ் ஆகும்போது ஆக்சிஜன் நிறையா யூஸ் ஆகும்போது ஃபேட் லாஸ் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. இதே பிரின்சிபிள் தான் கார்டியோலையும் சொல்லுவாங்க. கார்டியோ அப்படின்னா என்ன, ரன்னிங், வாக்கிங், சைக்கிளிங், ஜாகிங், ஸ்விம்மிங், இதெல்லாமே கார்டியோ. இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவாட் டெட்லிஃப்ட் மாதிரி எக்கச்சக்கமான மசில்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ நான் சொன்ன மாதிரி நிறைய மசில்ஸ் யூஸ் ஆகும்போது நிறைய ஆக்சிஜன் யூஸ் ஆகும், நிறைய ஆக்சிஜன் யூஸ் ஆகி மசில்ஸ் நிறைய வேலை செய்யும் போது ஃபேட் லாஸ் ஈஸியாகும். ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நார்மல் ஜிம் எக்ஸசைசஸ் அண்ட் நேச்சுரல் கார்டியோஸ், நார்மல் ஜிம் எக்ஸசைசஸ் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும், அது நம்ம கண்டினியூஸாக ஹவர்ஸ் கணக்காக பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஆனால் கார்டியோ வந்து லைக் வாக்கிங் ஆர் ஜாகிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியான எக்ஸசைசஸ் தான், அண்ட் நீங்கள் கண்டினியூஸ் டியூரேஷனில் நீங்கள் பண்ண முடியும். பிகினராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போக போக இட் பிகம்ஸ் ஈஸியர். ஸோ தட் இஸ் தி ரீசன் வை யூ ஷுட் டூ கார்டியோ ஃபார் ஃபேட் லாஸ். ஸோ கார்டியோன்னா எடுத்த உடனே எல்லாரும் ஓட ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு லைட்டாக கார்டியோ செஞ்சாலே நல்லா மூச்சுவாங்க. ஸோ ரெண்டுலேயே ரெண்டு வகையான கார்டியோ இருக்குது, ஏரோபிக் கார்டியோ இருக்குது, அனரோபிக் கார்டியோ இருக்குது. ஏரோபிக் கார்டியோன்னா லைட்டாக மூச்சு வாங்கி செய்கிற மாதிரி, அதாவது அந்த ஆக்டிவிட்டி செய்யும்போது நீங்கள் கொஞ்சம் நார்மலாக பேச முடியும், ரொம்ப ஓவராகவும் பேசக்கூடாது, அட் த சேம் டைம் ரொம்ப மூச்சு வாங்கிக்கிட்டும் இருக்கக்கூடாது, அதுதான் வந்து ஏரோபிக் கார்டியோ. அனரோபிக் கார்டியோனால் நீங்கள் சுத்தமாக உங்களுக்கு மூச்சு விடுறதே கஷ்டமாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ரிண்டிங், ஸ்கூலில் 100 meters ஸ்ப்ரிண்ட் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து அனரோபிக் கார்டியோ. இது வெயிட் ஏற ஏற உங்களுக்கு ஏரோபிக் கார்டியோ அனரோபிக் கார்டியோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஒபீஸ் பர்சன் நல்லா குண்டாக இருக்கும், உங்களுக்கு அனரோபிக் கார்டியோ வந்து ஃபாஸ்ட் வாக்கிங் பண்ணாலே அவங்களுக்கு மூச்சு பயமாக வாங்கும். ஸோ இட் பிகம்ஸ் அனரோபிக் கார்டியோ ஃபார் ஒபீஸ் பீப்புள், நடக்கிறதே வந்து அனரோபிக் கார்டியோ. ஆனால் இதே இது ஒரு 55 kg பர்சன் இருக்காங்க அப்படின்னா 1 hour அவங்க ஈஸியாக வந்து 13 to 15 kilometers போவாங்க, அது வந்து அவங்களுக்கு அனரோபிக் கார்டியோ ஈஸியாக பண்ணுவாங்க. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கார்டியோடைய டைப் மாறும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு எக்ஸசைஸ் பிளான்லாம் தர முடியும். ஸோ எக்ஸசைஸ் பிளான் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஜென்ரல் பிளான் எடுத்து பண்ணவே கூடாது. ஸோ இது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தட். ஸோ ஒரு வீக்குக்கு ஒரு ஜென்ரல் பிளான் அப்படின்னு யோசிச்சா ஏரோபிக் கார்டியோ உங்களுக்கு எதுவோ அந்த ஹார்ட் ரேட் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. யூஸ்வலி ஒரு ரூல் ஆஃப் தம்பு இதை வச்சு பார்த்தோம்னா ஏரோபிக் கார்டியோ வந்து ஒரு ஆவரேஜ் ஹார்ட் ரேட் ஆஃப்
120 or 130 ko obese aninga appadina overweight illa appadina 130 to 150 average rate vechi neenga workout pananum. So aerobic cardio appadina at least or 45 minutes adu pananum. And aerobic cardio அப்படின்றது நான் ஸ்ப்ரிண்டிங் மாதிரி சொன்ன ஆக்டிவிட்டி, பயங்கரமாக மூச்சமாகவும் பேசக்கூட முடியாது அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி நீங்கள் செய்யவே கூடாதுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். ஆனால் அது வந்து செய்யாமல் இருந்தீங்கன்னா அதனால வர குட் எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வராமல் போயிடும். ஸோ என்ன பண்ணணும்னா ஆனரோபிக் கார்டியோ அது வந்து வாரத்தில் ஒரு நாள் ஆர் வாரத்தில் ரெண்டு நாள் ஒரு 20 minutes அது மாதிரி செய்யலாம். ஒரு 3 minutes பயங்கரமான ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு 1 minute பிரேக் அந்த மாதிரி விட்டு விட்டு பண்ணணும். ஸோ அதுதான் ஆனரோபிக் கார்டியோட சீக்ரெட். ஸோ வாரத்தில் ரெண்டு நாள் அனாரோபிக் கார்டியோ, வாரம் 4 நாள் ஏரோபிக் கார்டியோ. இது ரெண்டு மிக்ஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேட் லாஸ் லைஃப் லாங்காக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் தட் இஸ் வை யூ ஷுட் நோ அபவுட் ஹவு டு யூஸ் ஹார்ட் ரேட் ஃபார் ஃபேட் லாஸ். உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து ஏதாவது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் கிவ் மி அ லைக், சேவ், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க் யூ.